ஐ காய்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து விசார்ட் 101 கேமில் இன்ட்ரடக்ஷன் குவெஸ்ட் பண்ண போகிறோம். இன்ட்ரடக்ஷன் குவெஸ்ட்னா எப்படின்னு சொன்னோன்னா, நம்ம விசார்ட் சிட்டியை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த குவெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேரக்டர் புதுசாக நம்ம வந்து இந்த கேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த கேரக்டர் முன்னாடியில் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இப்போ வந்து நம்மளை எங்கே எங்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்கன்னு. ஃபஸ்ட்டு நம்மளை வந்து நம்ம காமன்ஸில் இருக்கிற மெயின் இம்பார்ட்டன்ட் என்பிசிஸை காட்டுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து இப்போது லக்கி ஹூக்லான்னு சொல்லியிருக்கிற இந்த கேரக்டர் வந்து நமக்கு ஃபிஷிங் கற்றுக் கொடுப்பான். ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஏன்னா வந்து நம்ம காயின் வேணால் இதை எடுத்துக்கலாம். ப்ராஸ்பெக்டர் ஜீக் வந்து எல்லா நம்ம போகிற அடுத்தடுத்த கேமில் நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணி காசு கட்டி நீங்கள் விளாட்றதுனா அடுத்தடுத்த லொக்கேஷன் போகும்போது அங்கங்கெல்லாம் இருப்பான். ஏன்னா இவனோட குவெஸ்டனாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பாயிண்ட்ஸை கிஃப்டாக கொடுப்பான். பார்த்துக்குங்க. And last but not the least, Elois Merriweather. இவங்க வந்து ஒரு சீமஸ்ட்ரஸ். சீமஸ்ட்ரஸ் என்னன்னா தக்கிறவங்க. நம்ம வந்து ஒரு கிட்டை வச்சுக்கிட்டு நமக்கு அந்த கிட்டை வந்து நம்ம வந்து கேமில் வந்து லெவலுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிட்டை உங்களோட அந்த லுக்ஸ் மட்டும் பிடிச்சிருந்துச்சு, அடுத்து அதே தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஆசையில் இருக்கிறவங்க இவங்கள்ட்ட போய் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களோட அதே லுக்ஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்டாட்ஸை மட்டும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து க்ரௌன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா பார்த்துக்கலாம். கைஸ், இப்போ வந்து நம்மளை வந்து கோலம்கோட்டில் இருக்க என்பிசி கிட்ட இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கோலம்கோட்டில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகணும் இருக்கும். ஏன்னா இங்கே ஃபார்லேன்னு சொல்லி இந்த மோல் கேரக்டர் வந்து பக்கத்தில் நிற்கிது தெரியுமா, இந்த ஃபார்லே காட்டுறாங்கல்ல, இந்த கேரக்டர் கிட்ட தான் நீங்கள் வந்து கார்டனிங் கற்றுக்கணும். அண்ட் ஆனி ஷட்டர்பர்க் கிட்ட வந்து ஃபோட்டோமேன்சி கற்றுக்கலாம். ஃபோட்டோமேன்சி இந்த சென்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறது. அண்ட் கைஸ், கார்டனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேமில் ப்ரோக்ரஸ் பண்ண. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் பாலிமார்ஃபிங் ஸ்பெல்ஸ் கிடைக்கும், சில டைம்ஸ் இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கும். அதனால பார்த்துங்க கைஸ், காயின்ஸும் கிடைக்கும். காய்ஸ், இந்த ஏரியா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், இந்த ஏரியா தான் நம்ம ஃபஸ்ட்டு க்வெஸ்டிங் பண்ணோம். இப்போ இந்த ஏரியாவில் வந்து யூனிகார்ன் வேலை இந்த ஒரு ஹார்ஸி இருப்பான் பார்த்தீங்களா, டயகோட்டோர் த டூல் மாஸ்டர். இவங்ககிட்ட வந்து நீங்கள் டூலிங்கை பற்றி கற்றுக்கலாம். அதாவது இங்கே யூனிகார்ன் வேலை தான் எரினா இருக்குது. இந்த எரினாவில் போய் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பிவிபி பண்ணலாம் அண்ட் ரேங்க் பிவிபி பண்ணலாம். பட் ரேங்க் அண்ட் ஹையர் வந்து பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து க்ரௌன்ஸ் வாங்கணும். க்ரௌன்ஸ் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் எரினா டிக்கெட் வாங்கணும். ஆனால் எரினா டிக்கெட் வாங்குறதுக்கு உங்களுக்கு க்ரௌன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு மெயினாக இது வாங்கும். அதனால் பார்த்துக்கோங்க கைஸ். கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் லொக்கேஷன் வந்து இப்போ வந்துருக்கிறது வந்து இது ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட். ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் எல்லா இதுவுமே இங்கே வந்து வாங்கிக்கலாம். பட் அவ்வளோ வெரைட்டி இருக்காது. நீங்கள் வந்து பெட்டர் கிட்ட வாங்கினா ஓல்ட் டவுனில் போய் நீங்கள் வந்து கோல்ட் காயின் ஸ்பெண்ட் பண்ணி பஜார் கிட்ட போவோம், பஜாரில் வாங்கணும். இப்போ பஜாருக்கு தான் போவோம். இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த கேரக்டர் இருக்கான இவங்க தான் மிஸ்டர் எரிக். இவங்ககிட்ட தான் நம்ம வந்து விசார்ட் பஜார் இருக்குது. பஜார்கிட்ட போய் நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம், எல்லாமே செலவு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செல் பண்ணுறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், இவன் ஆக்ஷனில் இவன் வைப்பான். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து கிராஃப்டிங் இருக்குது. நீங்கள் கேம் போக போக நீங்கள் வந்து கிராஃப்டிங் பண்ணிக்க அவங்களுக்கு எதுவும் ஆகணும்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் இந்த விற்க நீங்கள் போய் கிராஃப்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கிராஃப்டிங்கில் அடுத்து பண்ணலாம். இந்த கிராஃப்டிங்கும் இதை சூப்பராக பண்ணலாம். கிராஃப்டிங் கேர்ஸும் சொன்னால் சூப்பராக இருக்கும் கைஸ். ஆனால் பார்த்துங்க. பட் நான் சொல்லிக்கிறேன், இந்த கேமில் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்ரெஸ் பண்ணி ஆசையாக நல்லா இருக்குது விளாடணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி ஆகணும். அண்ட் பே பண்ணணும் இந்த சென்ஸ் வந்து பர் மந்த் வந்து $10 மெம்பர்ஷிப்பு, க்ரௌன்ஸ் வந்து $5 க்ரௌன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் பத்தாது, அதனால் பார்த்துங்க கைஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஓசி 7 சைனிங் ஆஃப்.